ஹாய் கைஸ் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேட்ச்சஸ் பெருசாக எதுவும் இல்லை அதனால தான் எதுவும் வீடியோஸ் போடல பட் டெலகிராம் சேனலில் நம்ம டீம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரு சில முக்கியமான லீக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடி சீரிஸ் அஞ்சு மேட்ச் ஓடி சீரீஸ் நடக்க போகுது ஸோ அதில் முதல் ஓடி மேட்சுக்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி டேட்டில் நடக்குது பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற டேட்டில் நடக்குது அண்டு நம்மளுடைய இந்தியன் டைமிங்க்கு அஞ்சு மணிக்கு கரெக்டாக இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் மழைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க கான்டஸ்ட் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டாஸ் போட்டு பிளேயிங் ஒன்று அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைன் இன்ட்ரப்டட் மேட்ச்சாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரென் பிரிட்ஜ் நாட்டிங்காம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கப் போகுது குபேரா ஃபேண்டசி ஆப் சூப்பரான ஒரு ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெறும் ஒரு பிள்ளையரே செலக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும் பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் ரெகுலராக போடுறதில்ல அப்படின்னா கூட டெலகிராம் சேனலில் டீம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ கடைசியாக நடந்த இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸுக்கு மேட்ச் கொடுத்துட்ரு டீமுக்கு மேட்ச் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த பங்களாதேஷ் சாரி ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்க்கும் டீம் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ்க்கு வீடியோஸ் போடலைனாலும் டீம் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லனா விகே டீம்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு இந்த பிச்சை நாட்டிங்கா பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்சஸில் ஓரளாக நாற்பத்தொம்போது மேட்ச் நடந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது இரநூத்தி அறுபத்தஞ்சு பட் கடைசியாக நடந்த ஒரு சில மேட்ச்ல இதோட அதிகமான ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வந்து இருபத்தி ரெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து இருபத்தஞ்சி முறை வின் பண்ணியிருக்காங்க பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மனுக்கு சாதகமாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு சாதகமாக முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நியூ பாலில் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகே ரெண்டு டீமோட ப்ராபிள் பிளேய்ங்லவுன்னு பார்க்கலாம் இது பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்குது குறிப்பாக பேட்டிங் ஆர்டரு அண்டு பவுலிங் யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் பில் சால்ட்டு பென் டக்கட்டு வில் ஜாக்ஸ் ஸோ இதில் வில் சால்ட்டோடு சேர்ந்து பென் டக்கட்டும் ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா வில் ஜாக்ஸும் ஓப்பன் பண்ணலாம் அது நம்மளுக்கு மேட்ச் டைமில் தான் தெரிய வரும் ஹேரி ப்ரூக்கை வந்து கேப்டனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து இந்த டூ டவுன் பொசிஷனில் தான் ரெகுலராக ஆடுவார் சில சமயங்களில் த்ரீ டவுனில் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மேட்ச் வந்து அந்த டூ டவுன் பொசிஷனில் தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மோய்நெலி இல்லாததுனால லிவிங்ஸ்டனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க குறிப்பாக பவுலிங்கில் டி ட்வெண்ட்டி சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய ஓவர்ஸ் போட்டார் விக்கெட்ஸும் வந்து எடுத்தார் ஸோ ஒரு பக்கம் கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பேட்டிங்லேயும் வந்து டூ டவுனில் த்ரீ டவுனில் அப்படிங்கிறது ஒன் டே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கீப் பேட்டிங் பொசிஷன் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓவரை பொறுத்த வரைக்கும் பத்து ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கும் கூட நிறைய சான்ஸ் இருக்குது அந்த வகையில் சேஃபான ஆப்ஷன் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஜேமி ஸ்மித்து சால்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரான்னு தெரில ஸோ ஜேமி ஸ்மித் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோர்டன் காக்ஸும் இருக்காரு அவரை கூட ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரைடன் கார்ஸ் ஆதில் ரஷீத் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிஷ் டோப்லே ஓல்டி ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதில் ஓலி ஸ்டோனுக்கு பதிலாக மேத்யூ பார்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அந்த நியூ பால் ஸ்விங் இருக்கும் ஓவர் காஸ்ட் கண்டிஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ஓலி ஸ்டோனை கூட அவங்க டீமில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் இங்கிலாந்து டீமோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராவிய செட்டோட யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது மிச்சல் மார்ஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பட் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ரீசெண்ட் டைமில் நல்லா பண்ணுறாரு அதனால் அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸ்டீவ் ஸ்மித்து மேர்னஸ் லபிச்சானே இவங்கெல்லாம் ஓடி ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வழக்கமான பேட்டிங் பொசிஷனில் ஆடுவாங்க கிளென் மேக்ஸோலும் திரும்ப உள்ளே வந்திருக்காரு கேம்ரோன் கிரீன் இந்த டீமாக இருக்கும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசண்டாக நடந்த நிறைய மேட்சஸில் நாலு மெயின் போலர்ஸோடு தான் போகிறாங்க ஆஸ்திரேலியா ஒரு ஒன் டே ஆகட்டும் டி ட்வெண்ட்டி ஆகட்டும் அதனால் வந்து ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து கேமரூன் க்ரீனும் மேக்ஸ்வலும் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே கடைசியாக நடந்த அஞ்சு மேட்சஸில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீம் பிளேயர்ஸை வந்து பார்த்துருலாம் ஃபஸ்ட் பில் சால்ட்டு பில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு கடைசியாக நடந்த ஒரு அஞ்சு மேட்ச்சில் ஒரு ரெண்டு மேட்ச் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு மித்த மூணு மேட்ச் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பென் டக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பில் ஜாக்ஸும் பேட்டிங்கில் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு சொதப்பல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓவர்ஸ் வந்து போடுவாரா அப்படிங்கிறது உறுதியாக தெரியலை ஹேரி ப்ரூக் வந்து ஒரு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு கேப்டன்சி பண்ணுறாரு அதனால் அந்த ப்ரெஷர் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் லிவிங்ஸ்டனோட நம்பர்ஸ் பாருங்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அதனால தான் அவரை சூப்பரான கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரைடன் கார்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு நல்ல ஃபேஸில் போடக்கூடிய ஒரு பவுலரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்கி பிக் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய பேர் எடுக்கலை இவரை ஆதில் ரசீதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டைட்டாக போடுவார் அண்ட் அவருக்கு கிடைக்க வேண்டிய விக்கெட்ஸ் எல்லாமே லிவிங்ஸ்டனுக்கு கிடச்சிருது இன்னும் ரெண்டில் ஸோ அதனால் கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த மூணு விக்கெட் அப்படிங்கிறத தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து அந்தளவுக்கு கன்சிஸ்டண்டாக விக்கெட் இல்லை அதில் ரிஷிது ஒரு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்காரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா யாராளமாக எடுத்துக்கலாம் ரிஷ் டோப்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பட் ரீசெண்ட் டைமில் அவருடைய பவுலிங் கொஞ்சம் ஈஸியாக ஆடுற மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் எந்தவித ட்ரபுளும் பண்ணலை ஆப்போனண்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவிஸ் எட்டு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் நல்ல சூப்பராக ஆடிட்டுருக்காரு மிச்சல் மார்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் ச இதாக இருக்குது அந்தளவுக்கு வந்து நல்ல டச்சில் இல்லாத மாதிரி தான் தெரியுது ஸ்ட்ரீஸ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஒன் டே ஃபார்மட் அப்படின்னா நம்பி எடுத்துகிட்டு போகலாம் கன்சிஸ்டண்டாக ஆடுவார் இங்கிலாண்டு அவருடைய ஃபேவரட் டீம் ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு மேக்ஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் ஆடலை ரீசெண்ட் டைமில் ஒரு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உள்ள வர்றார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கேமரோன் கிரீன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஷான் அபோட்டும் பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டெத் ஓர்ஸில் நிறைய ஃபேஸ் வேரியேஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவார் அதை யூஸ் பண்ணி நிறைய விக்கெட் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இல்லை ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா டீமில் எடுத்துக்கோங்க செகண்ட் பவுலிங் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் யோசிக்கலாம் ஹேஸ்லுட்டாக ஓரளவுக்கு நம்பி எடுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆடம் ஜாம்பா வந்து ரெகுலர் விக்கெட் டேக்கர் ஆனால் அவருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான விக்கெட் எடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது ரெண்டு மேட்ச் கடைசி அஞ்சு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் விக்கெட் லெஸ்ஸாகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமே போல் ஒரு ப்ரீ மேட்ச் டாஸ்க்கு ப்ரீ டாஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீம் எடுத்து கொடுத்துட்டோம் பட் அஃப்கோர்ஸ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் வளர்க்கம்போல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுப்போம் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன் அண்ட் விக்கெட் டீம்ஸ் நடிச்சு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லிவிங் ஸ்டே நான் சேஃபர் சைடாக கேப்டனாக போட்டுவிட்டேன் ஒய்ஸ் கேப்டனாக ட்ராவிஸ் எட்ட போட்டிருக்கேன் அதை நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம் இதை தவிர சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கட் சூப்பராக ஆடிருக்காரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு ஹேரி ப்ரோக் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸ்டீவ் ஸ்மித்து கொஞ்சம் கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க அண்டு பில்சால்ட்டு ஆசுலுட்டாக வந்து கொஞ்சம் கம்மியான பேர் எடுத்தா ஜோசிங்கிள்ஸ் டி டுவெண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருந்தார் பட் ஒன் டேயில் அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ எப்படி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் குறிப்பாக அந்த நியூ பால் இங்கிலாந்து கண்டிஷன் கொஞ்சம் ஸ்விங்கெல்லாம் இருக்கும் அதை எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சேலஞ்ச் இருக்கும் இதில் நான் எடுத்திருக்க டீம்லேயே வந்து ஒரு சில சேஞ்ச் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு வில் ஜாக்ஸு இவங்களெல்லாம் நீங்கள் உங்கள் டீமில் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஸோ இதான் என்னுடைய டீம் பிச்சு ரிப்போர்ட்டு கண்டிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நான் அதை உங்களுக்கு பண்ணிட்டு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஜாயின் டெலகிராம் சேனலில் நன்றி